வெல்கம் டு ஸ்ரீ கௌஷிஷ் குக்கிங் வித் டிப்ஸ். இப்போ நம்ம ஒரு சுவையான கோலா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இந்த கோலா மீனோட வறுவல் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் கிராமத்து முறையில் பாரம்பரிய முறையில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நான் அரை கிலோ கோலா மீனோட தலை எடுத்து குழம்பு வைக்க போகிறேன். தலை குழம்பு தான் இது, எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை பழம் அளவு புளி எடுத்துக்கோங்க. புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க, இல்லை மண்ணு மண்ணாக இருக்கும். நான் புளி எடுத்து கரைச்சி விட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அது கூட கொத்தமல்லி கூட சேர்த்துக்கோங்க. இது பாரம்பரிய கிராமத்து முறையில் தான் குழம்பு வைக்கிறோம். இப்போ அந்த மிளகாத்தூள்லாம் சேர்த்து அந்த தண்ணியில் கரைச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அதில் எவ்வளோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அதுலேயே ஒரு 10-15 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே பொரிஞ்சு வந்ததும் அது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு சேருங்க. மேலே தெரிச்சிட்ட போது சமைக்கும்போது நல்லா கவனமாக சமைங்க. ஒருத்தவங்களுக்கு சமைச்சு கொடுக்கும்போது முழு மனசோடு சமைச்சாதான் அந்த சமையல் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நான் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கணும். இது கூட நம்ம 5-6 பழமான தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கினா தான் மீன் குழம்புக்கு ருசி கொடுக்கும். நான் இப்போது நார்மல் மீன் குழம்பு தான் வைக்கிறேன். சில பேர் மாங்காய் போட்டு வைப்பாங்க, சில பேர் நிறைய காய்கறி போட்டு முருங்கைக்காய் கத்தரிக்காய் போட்டு வைப்பாங்க. இனிமேல் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்மளோட சேனலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிய வதங்கிட்ட பிறகு அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் புளி கரைசல் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப டிக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மிடில் இருக்கணும். அதே போல் வளர குழந்தைங்களுக்கு மீன் குழம்பு கொடுங்க. மீன் வந்து நல்ல உடல் வளர்ச்சியை தூண்டிவிடும். இப்போது அதில் வந்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸில் வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், எப்போவுமே குழம்புனா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு அர்த்தம். எண்ணெய் பிரிஞ்சு வராமல் குழம்பு எடுத்துடாதீங்க, அது வந்து டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்ட பிறகு நம்ம இப்போது மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் வந்து குவியலாக எடுத்து போடக்கூடாது, ஒன்று ஒன்றா தான் எடுத்து போடணும். ஒன்று எடுத்து போட்டுட்ட பிறகு அப்போவே நல்லா கலந்து விட்டுடுங்க. இல்லைன்னா வெந்துட்ட பிறகு கலந்து விட்டால் மீன் வந்து உடஞ்சிரும், அது நல்லா இருக்காது. அதனால் மீன் போட்டுட்ட பிறகு மெதுவாக கலந்து விட்டுடுங்க. அதுக்கு மேற்பட்டு நீங்கள் வந்து கலந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், நான் ஒன்றுன்னா போட்டுட்ருக்கேன். இப்போவே கமகமான ஸ்மெல் வருது மீன் போடுறதுக்கு முன்னாடியே. அப்போ மீன் போட்ட பிறகு என்ன ஸ்மெல் வரும் பாருங்கள். நல்லா கலந்து விட்டுடுங்க, ரொம்ப உடச்சி விடுற மாதிரி கலந்து விடாதீங்க. இப்போ ரொம்ப சுவையான மீன் குழம்பு. இப்போ ஒரு 7 நிமிஷத்தில் மீன் குழம்பு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் இன்னும் நல்லா பிரிஞ்சு வெந்து வந்துடுச்சு. நம்ம மேலே தேவையான கொத்தமல்லி தூவிக்கலாம், இல்லைனா வேண்டாம், ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ கலந்து விடுறேன் பாருங்கள், நான் மெதுவாக கலந்து விடுங்க, இல்லைனா மீன் உடஞ்சிரும். இங்கே பாருங்கள், சுவையான தலைக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீட்டு குழம்பு மிளகாத்தூளில் செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி சுவையான மீன் குழம்பு வரும். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.